நமக்கெல்லாம் வேலை கிடைக்குமாடா. வேலையா? நான் அந்த ஐடியாவே இல்லையே. வேற என்ன பண்ணலான்னு இருக்க? நானா காலையில் 6 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து கிளம்பி பிடிக்காத வேலையை பிடிச்ச மாரி ஒரு மைண்ட் செட் பண்ணி போகிறது. நீ வேற ஏண்டா, அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. சரி, இப்போ வேலைக்கு போகிற எத்தனை பேர் அவங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த வேலை தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக கிடையாது. அது எப்படி அவனுக்கு பிடிக்காத வேலையை செஞ்சால் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்? இல்லைனா அந்த வேலையில் உனக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் க்ரோத் இருக்குமா? இல்லை அதில் ஏதாவது உனக்கு கற்றுக்க முடியுமா? என்னால் அந்த மாரி இருக்க முடியாதுரா. கடைசி வரைக்கும் விளையாடிட்டு இருக்க போறியா? இதுலாம் தப்பு இருக்கு. ஃபுட்பால் என்னோட பேஷன். வேறு எந்த ப்ரொஃபஷனும் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் தரப்போறதில்ல. ஸோ என்னோட பேஷனே ப்ரொஃபஷன் ஆக்கிக்கிறேன். கரெக்ட் தான். ஆனால் இதில் உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் ஒன்றும் கிடைக்காதுடா. இதில் உனக்கு ஃப்யூச்சரும் இருக்காது. நம்ம ஏன் தான் பிறந்தோம்? நம்ம பிடிக்காத மாரி லைஃப்பில் வாழ்கிறதே தப்பு. நம்மளும் பிடிச்ச மாரி லைஃப்பில் வாழாமல் எவனுக்கும் பிடிச்ச மாரி நம்ம லைஃப்பை மாற்றிக்கிட்டு பிடிக்காத ட்ரெஸ்ஸை காலையில் அயன் பண்ணி ஷூ பாலிஷ் போட்டு அடிக்கிற வெயிலுக்கு இன் பண்ணிவிட்டு சாப்பிட கூட டைம் இல்லாமல் ப்ரெஷர் குக்கர் மாரி ஓடுற வாழ்க்கை எனக்கு வேணாண்டா. அதுவும் கரெக்டு தான். ஆனால் இது எல்லார் லைஃபுக்கும் செட் ஆகாதுடா. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். சொல்லுடா, பிடிக்காத வேலைக்கு தாண்டா போயிட்டுருக்கேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அந்த கஷ்டத்துலேயும் என் ஃபேமிலி சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கும் போது கஷ்டம்லாம் போயிடுதுடா. என் பேஷனை தொலைச்சிட்டு என்னோட கஷ்டமே இல்லைடா. லைஃப்னா என்னென்னு இப்போ புரியுதுடா. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நினைச்ச லைஃப் கிடைக்காதுடா. பிடிச்ச வேலையும் கிடைக்காதடா உடனே. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. இருக்கிற லைஃப்பில் கிடைச்ச வேலையை சந்தோஷமாக எதிர்த்து செஞ்சா லைஃப் நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமாக பார்த்துக்கொண்டா. ஹலோ, ஆ குட் மார்னிங்மா. ஆ ஆமாம்மா, ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஆ வேலை ரொம்ப பிடிச்சிருக்குமா? ஆ நினச்ச மாதிரி இல்லைம்மா, வேலை ஈஸியாக இருக்குது, பிடிச்சிருக்குமா? ஆ இல்லைம்மா, ஆஃபீஸ் பக்கத்தில் தான், அதனால் ஈஸியாக போயிட்டு வந்துடுவேன். கஷ்டமாக இல்லைம்மா. சரிம்மா. அப்பா எப்போ இருக்காங்க? வெளிச்சம் கண்டதில்லை.